एक जीव द्वारा अनुकूल गायक कहना होता है। नर्मद मोहन सरियादार सूर्य है गुलाम वाहला आली की लड़ाम वासना की गुजराम हमारा فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تلل ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தவாக தாபியீன்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீது உரித்தாக பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வதேச அளவில் இஸ்லாமிய ஆண்டு முறையாக அறியப்பட்டிருக்கிற ஹிஜ்ரி எனும் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய வருகை இன்னும் ஒரு சில தினங்களில் எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கோ அல்லது அது சம்பந்தமான தேவையற்ற அனாச்சாரங்களுக்கோ இடமில்லை என்பதை தெளிவாக அறிந்திருக்கிற நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற உன்னதமான வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்திய ஹிஜ்ரத் எனும் நிகழ்வினுடைய பின்னணியில் அமையப்பெற்றிருக்கிற இஸ்லாமிய புத்தாண்டினுடைய வருகை ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற போது அது என்ன மாதிரியான உணர்வலைகளை நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற படிப்பினையை பெறுவது நம்முடைய காலத்தின் கட்டாயங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இறைப்பணியாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் இனிமேல் இந்த ஊரிலே இந்த பணியை தொடர முடியாது என்ற நிலை வருகிற போது அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருகிறது, அந்த ஊரை தொடர்ந்து மதீனாவிற்கு அவர்கள் தஞ்சமடைந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த வரலாறு மிகுந்த படிப்பினைகளையும் பாடங்களையும் வருங்கால சமுதாயத்திற்கு ஏராளமாக புதிந்திருக்கிற ஒரு அற்புதமான வரலாறு என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய செய்திகள் இருந்தாலும் ஹிஜ்ரத் என்ற இந்த நிகழ்வு பல்வேறு படிப்பினங்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒன்றிரண்டு விஷயங்களை மட்டும் இந்த இடத்தில் நினைவூட்டுவது அவசியம் என்று கருதுகிறேன். அதாவது அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார், மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடியவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடியவர்களாக, தங்களையே தியாகம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களில் சில பேருடைய இயல்பு இப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்களை தாண்டி தன்னையே தியாகம் செய்கின்ற பெருமக்களும் மனிதர்களில் சில பேர் இருக்கிறார்கள். வல்லாஹு ரவூஃபுன் பில் இபாத், இந்த மாதிரியான நல்லடியார்களை நல்லடியார்களின் மீது அல்லாஹு தஆலா அளவற்ற அன்புடையவனாக இருக்கிறார் என்ற கருத்துப்பட இறைவன் பேசுவதை பார்க்கிறார். இந்த வசனம் எந்த வரலாற்று பின்னணியிலே அருளப்பட்டது,
எந்த சமயத்திலே இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்துவிட்டார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவுப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு கடைசி நபராக மதீனாவிற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் வருவதற்கு முன்பாக ஏராளமாய் இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்கனவே ஊரை காலி செய்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். நபி அவர்கள் வருகின்ற போது ரெண்டே ரெண்டு நபர்கள் மட்டும்தான் கடைசியாக முஸ்லிம்களாக இருந்தார்கள். ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு நபி தோழர்கள் மட்டுமே பாக்கி இருக்கிற நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். இதிலும் குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார், நான் சென்றதற்கு பிறகு சில காரியங்களை நீங்கள் செய்துவிட்டு கடைசியாக நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள் என்று அறிவுறுத்தி இருந்தார்கள். இந்த ரெண்டு நபர்களில் இன்னொரு நபராக இருந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை என்னவென்றால், அவர்களிடத்தில் பெருமானார் ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள், சுஹைபு நீங்கள் அவசரப்பட்டு மதீனாவிற்கு சென்றுவிட வேண்டாம், நானும் அபூபக்கரும் நீங்களும் நாம் மூன்று நபர்களுமாக சேர்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்வோம், எனவே என்னுடைய அறிவிப்பு வரும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக அந்த நேரத்தில் நிலவிய சில அசம்பாவித சூழல்களின் காரணமாக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியாத நிலையிலேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று விடுகிறார். நபி அவர்கள் சென்றதற்கு பிறகு இந்த தகவல் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுகளை எட்டியவுடன், ஆஹா, ரசூலுல்லாஹி சென்று விட்டார்களே, அவர்கள் இந்த ஊரை காலி செய்து சென்றதற்கு பிறகு இந்த மக்காவிலே நமக்கு என்ன வேலை இருக்கிறது என்று உடனடியாக சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சம்பாத்தியம் செய்து வைத்திருந்த சில தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், உணவுப் பொருட்களில் கொஞ்சம் இவைகளை எடுத்துக்கொண்டு உடனடியாக மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறி மதீனாவிற்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற போது மக்காவினுடைய காபிர்களுக்கு இந்த தகவல் கேள்விப்பட்டு அவர்கள் சுற்றி வளைத்து இவர்களை இடைமறித்து விடுகிறார். இந்த ஊரை காலி செய்து அவ்வளவு சாதாரணமாக மதீனாவிற்கு செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் இடைமறிக்கிறார்கள். அப்படி இடையிலே மறித்து சுற்றி வளைத்த அந்த சமயத்திலே அதன் சுவைவரதியுள்ளார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எவ்வளவு பெரிய அம்பு எறிகின்ற வீரன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அம்பு எறிகின்ற கலையில் தன்னிகரற்ற திறமை படைத்தவராக அதற்கு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர் ஒரு இடத்திலே குறி பார்த்து எரிந்தார் என்று சொன்னால் அந்த குறி தப்பானி என்று சொல்லுகிற அளவிற்கு மிக தேர்ச்சி பெற்ற ஒரு வீரராக அவர் இருந்தார்கள். சொன்னார்கள், தன்னுடைய அம்பையும் வில்லையும் காட்டிக்கொண்டு சொன்னார்கள், நீங்கள் என்னை இடைமறித்தீர்கள் என்று சொன்னால் இந்த அம்புகளினால் நான் தாக்குதல் நடத்துவேன், என்னுடைய திறமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதையும் மீறி என்னுடைய அம்புகளெல்லாம் காலியாகி மீண்டும் என்னை நீங்கள் நெருங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் இதோ நான் தோணியை தொங்கவிட்டிருக்கிற இந்த வாளால் உங்களிடத்தில் போரிடுவேன், அந்த போராட்டமும் முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் என்னை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும், என்னை நீங்கள் தடுத்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய உயிர் சேதத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும், அதனால் என்னை தடுக்காதீர்கள், வழிவிட்டு விடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள், நீ எங்கோ இருந்து வந்தவன், ஏனென்றால் அவருடைய பூர்வீகம் மக்கா கிடையாது, அவர்கள் ரோம் நாட்டை சார்ந்தவர்கள், எங்கோ இருந்து எங்களுடைய ஊருக்கு வந்தாய், எங்களுடைய ஊரிலே வந்து ஏராளமாக சம்பாத்தியங்களை செய்தாய், நீ நிலங்களை எல்லாம் வாங்கியிருக்கிறாய், சொத்து சுகங்களை சேர்த்திருக்கிறாய், தங்க வெள்ளி நாணயங்களை சம்பாதித்திருக்கிறாய், இப்பொழுது எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு எங்களுடைய ஊரை விட்டு எங்களை எதிர்த்து நீ கிளம்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன விட்டு விடுவோமா, அவ்வளவு சாதாரணமாக உன்னை விட்டுவிட முடியாது, எங்கோ இருந்து வந்தவனுக்கு வாழ்வளித்தது இந்த மக்கா, இப்பொழுது எங்களையே வேண்டாம் என்று துறந்துவிட்டு எங்களுக்கு எதிரான கொள்கையை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு செல்ல நாடினால் அவ்வளவு சாதாரணமாக உன்னை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று அவர்கள் பேசியவுடன் அதற்கு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த வினாடி கேட்டார்கள், நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்ற சொத்து சுகங்களும் என் நிலவரங்களும் என்னுடைய கையிலே இருக்கின்ற இந்த நாணயங்களும் தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறையானால் அதை உங்களிடத்தில் நாம் ஒப்படைத்து விடுவதாக இருந்தால் என்னை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று கேட்கும் போது
தாராளமாக விட்டு விடுகிறோம், எல்லாத்தையும் துறந்து விட்டு உடுத்திய உடையோடு நீ செல்வதாக இருந்தால் அதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொன்னவுடன் மறுக்கடமை எதையும் யோசிக்காமல் கொண்டு வந்திருந்த அத்தனை பொருட்களையும் அவர்களுடைய கையிலே ஒப்படைத்தார்கள். மக்காவிலே தனக்கு சொந்தமான இடங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்பவைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி இதில் எந்த இடமும் எனக்கு வேண்டாம், அத்தனையையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்திற்காக நான் அதை துறந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை உடுத்திய உடையோடு விட்டுவிட்டால் சரி என்று சொன்னவுடன் அதற்கு சம்மதம் தெரிவித்த மக்காவாசிகள் அவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த விதமான அவர்கள் சம்பாதித்த எதையும் எடுத்துக் கொள்ளாத நிலையில் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிற்கு செல்வதற்கு அவர்கள் சம்மதிக்கிறார். கடுமையான பசி வழியிலே ஏனென்றால் உணவு பொருட்களை கூட பிடுங்கி விட்டு விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்திலே ரெண்டு கை நிரம்ப அழுகிற அளவிற்கு கொஞ்சம் கோதுமை மாவு மட்டும் என்னிடத்தில் மிச்சமாக இருந்த பல நாட்கள் பிரயாணம் செய்து மதீனாவை அடைய வேண்டும். பாலைவன பெருவழியிலே அந்த பிரயாணத்தினுடைய குடூரம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த நேரத்திலே உண்ணுவதற்கு உணவில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் ஒருவிதி மாவை மட்டும் எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். கடுமையான அந்த பசியிலே அந்த பயணம் தொடர்கிறது. அந்த கொடூரமான அந்த பாலைவன பெருவழியிலே அவர்கள் பயணித்து வந்ததின் காரணமாக அந்த பயணத்தினுடைய இடையிலே அவர்களுக்கு கண்வலி ஏற்பட்டு அவர்களுடைய ஒரு கண் சிவந்து போய் நெருப்பாய் குப்பளித்து போயிருக்கிற நிலையில் குபா என்ற பகுதியை வந்து அடைகிறார். நடிகர்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது குபாவில் இருக்கிறார்கள். இன்னும் மதீனாவிற்குள் அவர்கள் செல்லவில்லை. ஏனென்றால் முதல் பயணத்தினுடைய அந்த முதல் தொடக்கம் குபாவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. மதீனாவிற்குள்ளே மதீனாவுடைய புறநகர் பகுதியாக இருந்த அந்த குபாவிலே நடிகர்நாயகம் தங்கியிருந்த அந்த நாட்களிலேயே சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள்நாயகத்தை வந்து சந்தித்தார்கள். அப்படி வருகின்ற போது இந்த செய்தி வஹியின் மூலமாக நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சுகைப் இப்படி மாட்டிக்கொண்டார், அவர்கள் இப்படி மரித்தார்கள், அவர்களிடத்தில் இப்படி தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அவர் உங்களை நோக்கி இங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வஹியின் வழியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிக்கப்பட்டிருந்ததோடு மட்டுமல்லாது நான் ஆரம்பத்திலே ஓடி காட்டினேன் அல்லவா, அந்த வசனமும் அப்பொழுதுதான் அருளப்பட்டது. ஓ மினன் நாதி மயஸ்ரி நஃப்ஸஹுபத்திஹா வரலாத்தில்லா வல்லாஹு ரவூஃபுன் பில் இபாத். மனிதர்களில் சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை தேடியவர்களாக, அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக தங்களையே அவர்கள் தியாகம் செய்வார்கள். எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. இந்த உலகத்தின் எந்த ஆசாவாசங்களும் எந்த நலவுகளும் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. தங்களையே தியாகம் செய்கின்ற பெருமக்களும் இந்த மனிதர்களில் இருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட உள்ள வசனமும் இந்த சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருகைக்கு முன்பாகவே நபிகள் நாயகத்திற்கு அருளப்படுகிறது. இப்பொழுது கடுமையான பசியிலே நபிகள் நாயகத்தை சந்திக்கின்ற அந்த ஆனந்தத்தோடு அவர் குபாவினுடைய நகரத்திற்குள் நுழைகின்ற போது அவரை சந்தோஷத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். வரவேற்கிற போது பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை ரபிகல் பைஉ யா அபா யஹியா, சுகைபே உங்களுடைய வியாபாரம் லாபகரமான வியாபாரமாக அமைந்துவிட்டது, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதே அது மிகுந்த லாபகரமானதாக ஆகிவிட்டது என்று மூன்று முறை அந்த வார்த்தையை சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். உடனே சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வழியிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு அல்லாஹ்வுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கின்ற போது இந்த நிகழ்வுகளை குறித்த தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வஹியின் மூலமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் என்னை இவ்வளவு புகழ்ந்து உங்களிடத்தில் அறிமுகம் செய்திருக்கிறானா என்று கேட்கும் போது அந்த வசனத்தை சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். உங்களை குறித்துதான் பெருமை பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னவுடன் ஆனந்தத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். இன்றும் திருக்குர்ஆனிலே அந்த வசனத்தை ஓதுகின்ற வைக்கப்பட்டிருக்கிற
அந்த பேரித்தம்பளங்களை எடுத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பசியோடு வந்த சுகைப் அவர்கள் அந்த பேரித்தம்பளங்களை வேக வேகமாக எடுத்து சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சுகைபை பார்த்தீர்களா? அவருடைய கண்கள் வலியினால் குடித்துக் கொண்டிருக்கிறது, கண்வலி ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் போது அவர் பேரித்தம்பளத்தை எவ்வளவு வேகமாக சாப்பிடுகிறார் பாருங்களேன் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், கண்வலி உள்ளவர்கள் பேரித்தம்பளங்களை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பேரித்தம்பளம் என்பது உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. கண்வலி ஒரு வகையான உடல் உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடு. அந்த நேரத்தில் அதை சாப்பிட்டால் அந்த கண்வலியினுடைய பாதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக அறிந்து வைத்திருந்ததினால் இவருடைய செயல் வினோதமாக தெரிந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், கண்வலியோட எவ்வளவு வேகமா சாப்பிடுறாரு பார்த்தீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்தல்குலு யா சுலை வன் தரமினுன், கண்வலி இருக்கும் போது பேரித்தம்பளத்தை இவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டவுடன் அந்த கஷ்டமான நிலையிலேயும் அவ்வளவு கரடுமுறையான அந்த பயணத்தை தொடர்ந்து வந்த நிலையிலேயும் எவ்வளவோ துன்பங்களை சந்தித்து வந்த அந்த நிலையிலேயும் நகைச்சுவையோடு சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கண்வலி இந்த கண்ணில் தான் இருக்கிறது. நான் பேரித்தம்பளங்களை சாப்பிடுறது இந்த பக்கத்தில் வச்சிருந்ததா சாப்பிடுறேன், அதனால ஒரு பாதிப்பு ஏற்படாது, அந்த கண்ணுக்கு இதன் மூலமா எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்லி அவர் நகைச்சுவையோடு சொன்னதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நகைச்சுவை உணர்வை ரசித்தவர்களாக சிரித்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோமே. இப்படி உன்னதமான பல நபித்தோழர்களுடைய தியாகங்கள் அந்த ஹிஜ்ரத்திலே மறைந்திருக்க, இது ஒரே ஒரு நபித்தோழருடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரு சின்ன நிகழ்வு தான் இது. இது மாதிரி ஏராளமான நபித்தோழர்களுடைய வாழ்வினுடைய தியாகங்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்திலே அடங்கி இருக்கிறது. அவர்கள் உணவு பெரிய ஹிஜ்ரத்தை செய்து எல்லாவற்றையும் தொடர்ந்து மார்க்கம்தான் முக்கியம், கொண்ட கொள்கை தான் முக்கியம், அல்லாவுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் எதையும் இழப்போம், எதுவும் எங்களுக்கு பெரிய இழப்பாக தெரியாது என்று செய்த அந்த தியாகம் தான் இன்று உலகளாவிய அளவிற்கு இஸ்லாம் விரிவடைந்திருக்கிறது அல்லவா. அதன் பின்னணியில் சஹாபாக்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. அதனால் தான் திருக்குறள் முழுக பார்க்கிறோம், ஹிஜ்ரத் செய்த அந்த சஹாபிகளை பற்றியும் அவர்களுக்கு ஆதரவளித்த அன்சாரிகள் என்ற மதீனத்து சஹாபிகளை பற்றியும் அல்லாஹு தஆலா வானளாவிய அளவிற்கு புகழ்கிறார். அந்த புகழுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆனதற்கு காரணம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம். அந்த தியாகத்தை இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரத்தினுடைய அந்த புத்தாண்டு ஹிஜ்ரி புத்தாண்டு வருகின்ற பொழுதெல்லாம் அது நமக்கு உணர்வை ஏற்படுத்த வேண்டும், புத்துணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய வரலாறை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். வரலாறு ஒரு சமூகத்திற்கு முக்கியமானதல்லவா? ஒரு சமூகம் வாழ்வதும் வீழ்வதும் அந்த சமுதாயம் தங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறை தெரிந்து வைத்திருப்பதில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றை ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மனக்கின் முன்னால் கொண்டு வந்து நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல, அல்லாஹு தஆலா அந்த சகாபாக்களிடத்திலே இருந்த தியாக உணர்வை இன்றைய இஸ்லாமிய தலைமுறையினருக்கு முழுமையாக வழங்கிடுவானாக. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்தை சுமந்து எந்த நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்களோ அதே மாதிரியான உணர்வுபூர்வமான தியாகத்திற்கு உரியவர்களாக, அல்லாஹ் ரசூலினுடைய அன்பிற்கு உரியவர்களாக, வருங்கால சமுதாயத்திற்கு வரலாறாக திகழக்கூடிய பெருமைக்குரியவர்களாக இன்றைய இஸ்லாமிய தலைமுறையை இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. அதையே இன்றைய புத்தாண்டு சிந்தனையாக தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வாசிர்தாவான அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.